ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் தீவு. ஆல்ரெடி இருக்கிற கொரோனா பிரச்சனையும் இன்னும் முடியல, இது என்னடா புதுசாக ஒரு தீவு, இதால் என்ன பிரச்சனை, இது எங்கே இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோடைய எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிவியில் எந்த ஒரு நியூஸ் சேனல் பார்த்தாலும் இப்போ போயிட்டுருக்க ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தா கொரோனா அப்டேட் தான். நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, நம்ம நாடு மாதிரி இருக்கிற நிறைய நாட்டு மக்கள் வெயிட் பண்ணுற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த கொரோனாக்கு எப்பப்பா மருந்து கண்டுபிடிப்பீங்க, எப்பப்பா நாங்கள்லாம் பேக் டு நார்மல் லைஃப் வர முடியும், இதுதான் எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது. ஆனால் நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக வந்து ஒரு வைரஸ் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்கிற அந்த அமைப்பு திரும்பி பார்க்குற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் தீவு தான். ஏன் அதுக்கு வைரஸ் தீவுன்னு பேர் வந்துச்சு, அப்படி இது எங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஜெர்மனியில் பால்டிக் அப்படின்ற ஒரு பெருங்கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு தாங்க. அந்த தீவோட பேர் பார்த்தீங்கன்னா ரெம்ஸ் தீவு. இதுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா வைரஸ் தீவு. அப்படி இந்த தீவில் என்ன இருக்குது, ஏன் அதுக்கு வந்து வைரஸ் தீவு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்திலே ரொம்ப பழமையான கிருமிங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் லோஃபர் அப்படின்றது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிட்லர் தாங்க கட்டியிருந்தார். இவர் ஏன் அதை கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரசாயன போர் ஒன்று நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மையம் தாங்க இது. அப்படி இந்த ஆராய்ச்சி மையத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மஞ்சள் காமாலை, எய்ட்ஸு, காலரா இந்த மாதிரி வைரஸுங்களும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொசு, வவ்வால், அப்புறம் மற்ற பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விலங்குகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. மனுஷங்களுக்கு வரக்கூடிய புது புது நோயிலிருந்து அவங்க உடம்புலேருந்து அந்த வைரஸ்லாம் எடுத்து மொத்தமாக சேகரித்து வச்சு, அந்த வைரஸெல்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகள் மேல செலுத்தி அதோட ரிசல்ட்டை வச்சு எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியுமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் ஆடு மாடு இல்லை மற்ற பிராணிகள்லாம் வந்து பாதிக்குமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியுமே வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதல்லே சொல்லியிருந்தேன், இங்கே 100க்கு மேலே வைரஸுங்கள்லாம் வந்து ரொம்பவே சேமித்து வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து அதை வந்து அதை வச்சு ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதை அந்த வைரஸுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1-4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அதில் 2வது 4வது வகையாக இருக்கிற வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தான வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கதவுகளை கொண்டு -85 டிகிரிலேருந்து 196, அதாவது -196 டிகிரி செல்சியஸ் அந்த கூலான ஒரு இடத்துல தான் வந்து இவங்க வந்து பத்திரமாக வந்து சேமித்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு தீவுக்குள்ளே யாருமே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தீவு சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா முள் கம்பிங்க, அப்புறம் முள் சுருள்கள் இதெல்லாம் வந்து போட்டு தான் வந்து இந்த தீவியை பாதுகாத்துட்டு வராங்க. இதில் ஒர்க் பண்ணுற அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேருக்கு மேலவே இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4வது வகையாக அந்த ஆபத்தாக இருக்கிற அந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் ஒன்று கேட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிற அந்த இயக்குனர்னு சொல்கிற அவருமே, ப்ளஸ் வந்து ஒரு 9 ஒரு 9 சயின்டிஸ்ட், ரொம்ப முக்கியமாக சொல்கிற அந்த 9 சயின்டிஸ்ட், இவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே இவங்க வந்து என்டர் ஆக முடியும். இவங்க போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனாலிக் அப்படின்னு சொல்கிற அந்த கார்போலிக் ஆசிட் அப்படின்ற அந்த ஆசிட்டை இவங்க மேலே ஊற்றி அந்த ட்ரெஸ்ஸில் கழுவுனதுக்கப்புறம் தான் இவங்க வெளியவே அந்த ட்ரெஸ்ஸை விட்டு வர முடியும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தீவுலேருந்து வெளியில் ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிருமிகள்லாம் நீக்கினதுக்கப்புறம் தான் அந்த பொருளே கொண்டு வரணுமா. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த பொருள் மேலே அந்த கிருமி இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா அந்த பொருளை கரண்ட்டை வச்சு அழிச்சிடுவாங்க. ஜெர்மனியில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஆளுங்க கிட்டேருந்து அந்த கொரோனா சாம்பிள்லாம் எடுத்து இப்போ அதுக்கான ஒரு ஆராய்ச்சியுமே இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. ஆனால் இவங்க வந்து சில மாதங்கள் தான் வந்து இதுக்கான ஆராய்ச்சி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்க போகிற அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் வந்து பிராணிங்க கூடலாம் நம்ம எப்படி பழகணும் அந்த மாதிரி ஒரு விஷயம், ப்ளஸ் வந்து நம்ம உணவு முறை இதை பற்றின டீட்டெயிலாக நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சியோட முடிவில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ராஜா, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.